வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. இன்றைக்கி நம்ம கண்ணெதிரே தோன்றினால் படத்தில் சின்ன சின்ன கிழியே அப்படின்னு ஒரு பாடல் வருது பார்த்தீங்களா, அதில் சரணத்துக்கு அப்புறமேட்டுக்கு சிம்ரன் அந்த பின்னாடி நடனமாடுறவங்கெல்லாம் அந்த பரதநாட்டியம் உடை அணிஞ்சிக்கிட்டு ஒரு வகையான ஒரு அர்ச்சனை ஒரு தோத்திர பாடல் மாதிரி இருக்கும். தமிழில் ஒரு சங்க வரிகள் போட்ட மாதிரி ஒரு பாடல் வரும் பார்த்தீங்களா, கவனிச்சிருக்கீங்களா, அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டோடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம். சென்னியதுன் பொர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே அப்படின்னு வரும் அந்த பாடல் அபிராமி அந்தாதியில் ஆறாவது பாடலாக அபிராமி பட்டர் அவர்கள் இயற்றின பாடல். அந்த பாடல் ஏன் இந்த படத்தில் இந்த சுச்சுவேஷனில் வச்சாங்கன்னு எனக்கு விளக்கம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் இங்கே பார்க்கலாம். சென்னியதுன் பொர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே அப்படிங்கிறார். சென்னிய அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம், மனித தலைன்னு அர்த்தம். சென்னியதுன் பொர் திருவடி தாமரை அப்படிங்கிறாரு, என்னுடைய தலையில் உங்களுடைய திருவடி, திருவடியை அதாவது அம்மனுடைய திருவடியை அவர் தாமரை மலருக்கு ஒப்பா சொல்கிறாரு. இப்போ நம்ம தலையை வந்து நல்லா பார்த்துக்கணும், நாத்தம் வரக்கூடாது, சிக்கு வரக்கூடாது அப்படின்னா நல்லா தலைக்கு குளிக்கிறோம், நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம், வாசனையான பொருட்கள்லாம் போட்டு நல்லா வாசனையாக வச்சுக்கிறோம், அந்த தலைக்கு தேய்ச்சி சிக்கு இல்லாமல் பார்த்துக்குறோம், அடிக்கடி சீவிக்கிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஓகே, தலைக்கு மேலே பிரம்மா எழுத்தின தலையெழுத்தை நம்மளால் எதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த தலையெழுத்தை மாத்திரத்துக்கு இருக்கிற பூ தாமரை போன்ற அம்மனுடைய திருவடி தான் அந்த தலையத்தை மாத்திர பூ. அந்த அம்மன் திருவடியை என் தலையில் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் முத வரிகளில். அடுத்தது சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம். சிந்தைனா நினைவு, எண்ணம், மனசு, எப்படி வேணால் வச்சுக்கலாம். என்னுடைய மனம் முழுக்க, என்னுடைய சிந்தையெல்லாம், என்னுடைய மூளையெல்லாம், என்னுடைய உடல் எல்லாம் எப்பொழுதும் அபிராமி அன்னையின் மந்திரத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கு. அதையே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன், அபிராமி அன்னையை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். சிந்துர வண்ணப்பெண்ணே, சுந்தரம்னா குங்குமம், குங்குமம் போன்ற நிறம் கொண்ட அபிராமி அன்னையே அப்படின்னு சொல்கிறாரு. முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே, நான் ஒருத்த மட்டும் உங்கள் பாதத்தில் இடம் தேடி வரலைங்க, இங்கே நிறைய அடியார்கள் இருக்காங்க. அம்மனுடைய பாதத்தில் இடம் கிடச்சிச்சின்னா இனி பிறவியே கிடையாது, மனித பிறவியில் எந்த பிறவியும் இல்லை. அந்த பிறப்பற்ற நிலையை தேடி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. பிறப்பற்ற நிலையை அடையிறதுக்கு எத்தனையோ கடவுள் இருக்காங்க, நாங்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட வந்திருக்கோம். என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, அந்த அடியார்களோட கூட்டமாக நான் நின்று அம்மனை நினச்சி தியானிச்சுக்கிட்டு இருக்கேன். முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியதென்றும் உந்தன் பரமாகப பத்ததியே. இத்தனையும் நாங்கள் ஏன் பண்ணுறோம், மூன்று வகையான முறையில் மந்திரங்கள் சொல்கிறோம், தியானம் தியானிக்கிறோம், நிறைய செஞ்சுருக்கோம், ஏன் பண்ணுறோம், எல்லாம் உங்கள் திருவடி பாதத்தில் சேர்றதுக்கு தான். பண்ணியதென்றும் உந்தன் பரமாகம பத்ததியே, திருவடி பாதத்தில் எங்களுடைய ஆன்மாவை இணைச்சிட்டோன்னா இனி பிறப்பற்ற நிலையில் இருக்கலாம், இறைவனுடைய என்றும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. நன்றி நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஆலோசனைகள் யோசனைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது சங்க இலக்கிய பாடல்கள் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் விளக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம பண்ணலாம். வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.